Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து SQL or MySQL ல and or not operators எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. And or not இது மூணுமே வேர் கிளாஸோட கம்பைன் பண்ணி தான் நம்ம வர்க் பண்ண போறோம். ஏன் அப்படினா இது வந்து ஒரு கண்டிஷன்ல தான் நம்மால வர்க் பண்ண முடியும். So, அதுக்காக தான் வேர் என்ற கிளாஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த and or not இந்த மூணு ஆபரேட்டரையும் யூஸ் பண்ணி நம்மால வர்க் பண்ண முடியும். ஓகே. And or not இந்த ரெண்டு ஆபரேட்டருமே ரெக்கார்ட்ஸ் ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு கண்டிஷனுக்கு மேல ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். And then and operator records வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஆனா or operator அப்படி கிடையாது. கொடுத்திருக்கிற கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒரு இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனா போதும் நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது சாட்டிஸ்ஃபைட்னா இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சோ ட்ரூவா இருந்தா நமக்கு வந்து ஷோ பண்ணும். நாட் நாட் நேம்லயே இருக்கு அதுவா இல்லீனா இதுவா இல்லாம இருந்தா அப்ப எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் மட்டும் இல்லாம மத்தவங்கள ஷோ பண்ணு இல்ல பாஸ் ஆன ஸ்டூடண்ட் இல்லாம ஃபெயில் ஆனவங்கள மட்டும் காமி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர இடத்துல எல்லாம் நாட் ஆபரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்படி லைவா வர்க் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. நான் ஆல்ரெடி ஸ்டூடண்ட் டேட்டாபேஸ் வச்சிருக்கேன். 15 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கேன். 15 ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, இமெயில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, டேட் இருக்குது. ஓகே. இதுதான் நம்மளோட டேட்டாபேஸு. ஸோ இந்த டேட்டாபேஸ்லேருந்து தான் நம்ம குவரி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒரு ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தான் நம்மளால் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். வேர் கிளாஸ்க்கு அப்புறமா தான் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம இந்த இடத்துல நேம் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாச்சு. எனக்கு வந்து 12th இருக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஜெண்டர் வந்து எனக்கு மேலாக இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் ஜெண்டர்ன்ற காலம் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ஜெண்டர் வந்து மேல்ன்றதை நான் கொடுக்குறேன். மே ஓகேயா. செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷோ பண்ணணும். நம்ம ரெண்டு கண்டிஷனும் அண்டோட ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன, ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். ஜெண்டர் வந்து எனக்கு மேலாக இருக்கணும்னு சொன்னேன், மேலாக இருக்குது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ 12th ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதையே அப்படியே ஆர் ஆப்ரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர் ஆப்ரேட்டருக்கு ஆர்ன்ற கண்டிஷன் கொடுத்தாச்சு. ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணுறப்ப என்ன கொடுத்துருந்தோம், இது அல்லது அதுன்றப்ப ஒன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஷோ பண்ணணும், இல்லை அப்படின்னா எனக்கு மேலன்னு இருக்கவங்களும் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு கண்டிஷன்லேயும் எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்திருக்கு, பட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து 13th இருக்குது, அப்போ மேல் ஜெண்டர் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே இருக்கிறத வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகே. இதே அப்போ ஆர் நாட்டுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கொடுக்குறேன். எனக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம். ஸோ அதனால் காலம்க்கு முன்னாடி நாட்ன்ற ஆப்ரேட்டர் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் நோட் அண்ட் பாயிண்ட் இது என்ன அப்படின்னா, நீங்கள் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வேல்யூ வந்து இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் இந்த டபுள்ஸ் கோட்ஸ் கொடுக்காமல் நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அதர்வைஸ் நீங்கள் வேல்யூ கொடுக்கறதா இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். 12th ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கவங்களை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிச்சு ரெக்கார்டு. ஓகே. இப்போ எனக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடாது. அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம இப்படியும் வந்து கண்டிஷன் எழுதலான்றது தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து
எனக்கு வந்து 13 ல இருக்கணும் ஆர் இந்த இடத்துல ஆர் வேண்டாம் அண்ட் கொடுப்போம் அதுக்கு அப்புறம் ஆர் கொடுத்துக்கலாம் அண்ட் ஸ்டூடண்டோட ஜெண்டர் வந்து ஃபீமேலா இருக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷனில் ரெக்கார்ட் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வரோம் இல்லை எடுத்துகிட்டு வராது ஸோ நம்ம ரன் பண்ணுறோம் கண்டிஷனில் ரெக்கார்டு இல்லை இதே வந்து மேலும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இது அண்ட் ஆப்ரேட்டர்ன்றதுனால ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஸோ 13th ஸ்டாண்டர்டில் ரெண்டே ரெண்டு ஜெண்டரில் மேல் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்கள நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணியிருக்கு இதே வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேல் ஜெண்டரில் இருக்கவங்களையும் எடுத்துகிட்டு வரும் ஆர் 13th இருக்கவங்களையும் எடுத்துகிட்டு வரும் ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா மேல் ஜெண்டரில் இருக்கவங்களெல்லாம் ஷோ பண்ணிருச்சு அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் வந்து 13th இருக்கவங்கள ஷோ பண்ணிருச்சு அண்ட் நாட் 12th ஸ்டாண்டர்ட்ன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ 12th ஸ்டாண்டர்டில் இருக்கவங்கள நம்மளுக்கு ஷோ பண்ணலை ஏன்னா இந்த கண்டிஷன் அண்ட் இந்த கண்டிஷன் நம்ம ப்ராக்கெட்குள்ளார கொடுத்துருக்கோம் இந்த ப்ராக்கெட்குள்ளார தான் ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ரன் ஆயிருக்கு ஓகே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து நாட் லைக் எனக்கு ஆர்ன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஸோ ஆர் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து லைக் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்றத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு ஆர்னு இருக்கக்கூடாது மற்ற எந்த கேரக்டர் வேணால் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் ரன் பண்ணேன்னா எனக்கு ஆர்ன்ற லெட்டரில் இருக்கிற எந்த நேமையுமே விசிபிள் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு ஓகே பிட்டிவீன்லேயும் நீங்கள் வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்டே நான் எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் நாட் பிட்வீன் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் ஏன்னா டேட்டா டைப் முக்கியம் ஸோ 11 அண்ட் 13 கொடுக்குறேன் அப்போனா நம்மளுக்கு வந்து 11 to 13 வரக்கூடாது இது டபுள் காலம் இருக்குது அதனால் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன் ரன் பண்ணனா 11 to 13 இல்லாமல் 15th ஸ்டாண்டர்டில் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணியிருக்கு ஓகே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரைட் பண்ணுறோன்றது தான் அண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன ஆர் ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன நாட் ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன அது எந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தால் ஒர்க் ஆகுன்றத நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ